வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா March 30th, டைம் பார்த்திங்கன்னா 1:30 ஆகுது. இந்த டைமில் தான் ஃபாரின் மார்க்கெட்டான யூரோப்பியன் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்கிக்கிட்டு இருக்கு. 8060 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போகுது. இந்த சார்ட்டில் நம்ம எவ்ரிடே வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ஒரு 12 PM அப்புறம் என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆகுன்றதை ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்படி நமக்கு இன்றைக்கி ஆஃப்டர்நூனில் ஒரு 12 PM அப்புறம் நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்க ஒரு ஃபஸ்ட் கால் செல் கால் தான். இந்த செல் கால்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா பையிங் மொமெண்டம் ஒரு பையிங் ட்ரேட்லேயே தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. மார்க்கெட் மார்னிங்லேருந்தே ஒரு மார்க்கெட் ஏறிட்டே இருந்துச்சு. 8000 கீழே ட்ரேடிங் போனது, மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்து 8100 வரைக்கும் போச்சு. பட் 8100 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், அதனால தான் மார்க்கெட் ஃபால் ஆச்சு, கீழே வந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி நமக்கு ஒரு டவுன் சைடில் வந்துகிட்டே இருந்ததில் நமக்கு ஒரு செல் கால். இந்த சார்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் இந்த கேண்டில் அனலைஸ் பண்ணோம். அனலைஸ் பண்ணிவிட்டு அதுவே அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். அது என் சைட் பிரேக் அவுட் ஆகுன்றதை பொறுத்து தான். டவுன் சைட் பிரேக் அவுட் ஆனால் செல் கால், அதே மேலே பிரேக் அவுட் ஆனால் பை கால். கால்ஸ் இதில் ஆப்போசிட் கால்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ ப்ரீவியஸ் கால் வந்து பை கால்ன்றனால நமக்கு இப்போ செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. அதே மாதிரி கால் வரும்போது கேண்டிலுடைய கலரும் வேறு சேஞ்ச் ஆகும். பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர், செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர்னு. ஸோ யார் வேணாலும் சரி, ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்துட்ருக்கேலே ஓகே, கேண்டில் கலர் வச்சு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நாங்கள் ஒரு கான்செப்டாக எடுத்துக்கிட்டோம். அதனால தான் கேண்டில் கலரை வந்து மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியே வச்சுருக்கோம். பாருங்கள், தொடர்ந்து எல்லா கேண்டில் செகண்ட் கேண்டிலும் பாருங்கள் ரெட் கலர்லேயே போய்கிட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த செல்லிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் ரெட் கலர்லேயே தான் போகும். நீங்கள் ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஈஸியாக ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட்டை விட ஒரு 10 பாயிண்ட் மேலே தான் வந்து ஆக்சுவலி ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. நமக்கு என்ட்ரி பாயிண்ட் 8060, இப்போ 70 ட்ரேடிங் போது ரொம்ப ஈஸியாகவே வந்து செல் கால் வந்து நீங்கள் எடுக்க முடியும். அடுத்து கீழே ரெண்டு ரெட் கலர் லைன்ஸ் இருக்குல்ல, அதுதான் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இல்லை, நமக்கு ஃபஸ்ட் டாரட் என்ன ஷோ பண்ணுதுன்னா 8039.85 இருக்குது. ஒரு 21 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. நமக்கு இப்போ இந்த 21 பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதா, டார்கெட் அச்சீவ் பண்ணுதான்றது தான் வெயிட் பண்ணி பார்ப்போம். கிடைச்ச செல் கால் நல்லாவே டவுன் சைடில் இறங்கி ஃபஸ்ட் டாரட்டை பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. 8060 நமக்கு செல் கால் வந்துச்சு. ஆக்சுவலி வந்த ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ்லேயே வந்து மார்க்கெட் டவுன் வந்து கரெக்டாக ஃபஸ்ட் டாரட்டை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்துச்சு. இப்போ அகைன் இப்போ பாருங்கள், மார்க்கெட் இன்னமும் டவுனில் இறங்கி 8025 ரேஞ்ச் வரைக்கும் கீழே வந்து ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. மோர் தென் ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிட்ட, 30 பாயிண்ட்ஸ் கிட்டக்க பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ட்ரேடிங் கொடுத்துருக்கு. இப்போ ப்ரீவியஸ் கால் வந்து பை கால். பை கால் பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock போல் வந்துச்சு. 7980 பை பண்ணலான்னு மேலே 10 பாயிண்ட் கீழே 10 பாயிண்ட் மாற்றி ரேலி போயிட்டே இருந்தது. ஒரு 11:30 பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டார்கெட்டையும் பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு சிங்கிள் கேண்டிலில் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு. அடுத்து 8100 பிரேக் அவுட், பட் ரெசிஸ்டன்ஸ் காரணமாக நம்ம வீடியோ ஓப்பனிங் சொன்ன மாதிரி மார்க்கெட் டவுன்ஃபால். அந்த டவுன்ஃபாலில் தான் நமக்கு செல் காலே வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட் லைவ் மார்க்கெட்டில் எவ்ரிடே அதுவே கேண்டிலை அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் கொடுக்கும். உங்களுடைய வேலை இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட் பார்த்து அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.